இன்னும் பேசவே இல்லை. என்ன, எல்லாருக்கும் வணக்கம். ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த லெனின் சாருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துட்டீங்க இல்லையா? நாளைக்கு பேப்பர்லாம் வரும் இல்லையா? எனக்கு வரலாறு இருக்குது இனிமேல். தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். பாட்டு பீஜியம் மோஸ்ட்லி நான் லாங் டிரைவ் காரில் தான் போவோம். போகும்போது வந்து சமீபமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறேன். பட் ஆனால் ராஜேஷோட பீஜியமோ இல்லை சாங்கோ ஏதாவது ஒன்று கேட்டேன்னா நான் பாட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த பாட்டு வேணாம், இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போகலான்ற மாற்ற அவசியம் கூட இருக்காது. என்றைக்குமே இந்த உலகத்தை நோக்கி தமிழனா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் இங்கே கூட ராஜா சார் இருக்காரு, கூட யார் இருக்கான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷோட நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்குமே பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த படத்தோட ரிலீஸ் சீக்கிரம் பிளான் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இது ஒரு எளிய சாதாரண மக்களுடைய அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சாதாரண கழுவு, ஒரு அழகாக ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுற மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த படம். அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னு ஆசைப்படுது. ஆனால் இங்கே சுற்றி நடக்கிற அரசியல், மற்ற மனுஷங்க, இது எல்லாமே சேர்ந்து அவங்க லைஃப் என்னவா மாற்றுது, அவன் என்னவா ஆகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசை கனவு ரெக்க முளைக்கணும் பறக்கணும், இது எல்லா கனவும் இல்லாத மனுஷனே கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை தான் இந்த படம். இந்த படம் பார்த்த என்ன இந்த படம் தொட்டுச்சு, நிச்சயமாக பார்க்க போகிற மற்றவங்களும் இதை தொடும் நான் நம்புகிறேன். என்னை ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிகளும் நான் நடிச்சிருக்கேன். நான் அவன் பேர் ஆண்டனி இல்லை, அப்போ எனக்கு அவனை பங்குன்னு தெரியும். நான் அவனில் வெண்ணிலா கபடி என்ன ஆடிஷன் பண்ணது லெனின் சார் தான் பண்ணார். என்ன ஆடிஷன் பண்ணது லெனின் சார்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யார் என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும், நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம், கத்தி பேசுகிறலாம் பார்த்துருக்கேன், தூங்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்ட போயிட்டு, அக்கா சித்ரகா கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா, எங்கே அங்கே தான் நான் இப்ராஹிம் எங்கே போயிட்டான், இப்படி தான் பேசுவார் இல்லையா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. யாருமே கத்தி பேசவே மாட்டார், அன்பாக தான் பழகுவார். அதோட இயல்பு அது அப்படி தான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 2013 நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அவரோட கதை சும்மா சொன்னார், பிடிச்சிருந்து. என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார், நான் நல்லா ஒரு வேளை வந்துட்டேன்னா காசு சம்பாரித்து ஒரு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார், எனக்கு வெயிட் பண்ணார். கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். பந்தோம் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, இல்லை ஒரு கதை பண்ணோம், இல்லை ஒரு சம்பாரித்தோம், அப்படி போகணும் அப்படின்னு தன்னோடய லைஃப் அப்படி யோசிக்காமல், நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள், சினிமாவை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன், அவரால் அதுவும் முடியும், அது முடியாதுன்னு இல்லை. ஆனால் அவர் விருப்பப்பட்ட, அவர் சொல்ல விரும்புகிற, அவருக்கு சரின்னு படுற கதைகள் எடுத்து சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது எனக்கு ஏன்னா எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா, எனக்கு கதை கேட்டு ஒன்றும் ஆகும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு. நீங்கள் இப்போ நான் இதுக்கு ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதில்லை, வந்ததில்லை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டு நான் வந்ததில்லை. படம் முடித்து ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க, பிரேம் சார். அந்த நான் ஒரு பக்கம் கதை படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தேன் நினைக்கு. என்னம்மா அதுக்கு ஆடிஷன் பார்த்தேன், அங்கே கேட்டோம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு. அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க, அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். பார்த்தோம் இல்லைன்னு சார் ஓகேன்னு சொன்னார். எனக்கு ஒரு நாள் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், அதில் வந்து ராஜா சார் சொல்லியிருந்தாங்க, அன்னக்கிளி படம் பண்ணும்போது அன்னக்கிளி ஒன்ன தேடுதே பாட்டை வந்து நதிக்கரையில் தான் பிக்சரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு விஷுவலில் ஏதோ தோணுச்சு, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. அதுக்காக ஒரு வயலின் செக்ஷன் பண்ணியிருந்தேன்னா, தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம், இதை வந்து அவங்க கையில் ஆக்ஷனோட பண்ணி காமிச்சாங்க. தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதும் தரதும், ஒரு நதியில் இருக்கிற அலை வந்து எப்படி பெருசாக ஆரம்பித்து எப்படி போய் கரையில் உடஞ்சிருமோ அதை வந்து வயலினில் இசையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த இசையை பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியான்னு அன்னைக்கு சொல்லலை, ஒரு 30-40 வருஷம் கழித்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ கேட்கும்போது கேஷுவலாக அதை சொன்னாங்க. ஸோ ஒரு கலைக்கு எப்படிப்பட்ட உயிரை நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ உழைப்பு சிந்தனை அது பின்னாடி இருக்கணுங்கிறது வந்து அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது எனக்கு. ஓ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த அன்னைக்கு ஆரம்பித்து. சரி, எவ்வளோ விஷயங்கள் அவர் இசையாக மாற்றியிருக்காரு. ஒரு இது பூங்காத்து திரும்புமால குயிலோசை இசையாக இருக்கும், சின்னத்தாயவள்ள ரயிலோசை இசையாக இருக்கும், மௌனமான நேரமில் மௌனத்தை இசையாக்கியிருப்பார், ஜனனி ஜனனியில் தியானத்தை இசையாக்கியிருப்பார், மண்வாசனை அன்னக்கிளியில் மண்வாசனை இசையாக்கியிருப்பார்,
பொத்தி வச்ச மல்லிகை முட்டில் பெண் வாசனையை இசையாக்கியிருப்பார். நான் வந்து ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ட்டு அவர்கிட்ட, அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு, அது வந்து ஒரு 50 பேர் 60 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சென்ஸ்லன்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவு சந்தோஷம் எனக்கு. என் வாழ்க்கையில் இது ஒரு ஒரு என்னோடய சந்ததிகளுக்கு இது ஒன்று பெருமையாக சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றி. அவருக்கு அவர் பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து, அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து அவர் இசைஞானின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, அது இசைஞானி இல்லை கலைவாணி. நன்றி. விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லணும். அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, ஏய் இந்த கேள்விப்பட்டிருந்தா நிறையா பாட்டு எழுதுற அப்படின்னு. சந்தோஷம். ஆனால் ரொம்ப ஸ்டூடியோலே இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறேன். நைட்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லைன்னு. உடம்பை நல்லா பார்த்துக்கோ. உடம்பு நல்லா பார்த்துக்காத எவ்வளோ பேர் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு நீ பார்க்குற, அதெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அந்த அன்பு அவருக்கு நேரமே இல்லை. எவ்வளோ படம் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நேரம் இல்லாத டைம்லையும் இது அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையும் வழியும் புரிஞ்சவர். அதுக்கு அதை பிரதிபலிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணுறவர். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சரி இந்த படத்தை. ஒவ்வொருத்தவங்க பேராக கூப்பிடும் போது அடுத்து நம்மளான்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, கலவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது தான் லீன் சார் எனக்கு பழக்கம். அப்போருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னென்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். அப்போ அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம், சார் இப்போ ஒரு காமெடி ஒன்று பண்ணி காமிக்கிறேன் சார், பண்ணுப்பா அப்படிம்பாரு. நமக்கு வரம் நேரம் பண்ணுவோம், சரிப்பா ஓகேப்பா, இந்த வேலை கிளம்பிட்டு போம்பாரு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணி காமிக்கிறேன் சார், சரிப்பா இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வரது மாதிரி இருக்கணும் சார் சொல்கிறேன், இப்போ ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன். அப்புறம் சொன்னார், ஓகே ஆயிடுச்சுப்பா படம், அடுத்த மாதத்துலேருந்து ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறார், லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார், இல்லைப்பா நீ தான் இப்போ ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படியே ஒரு அந்த நேரம் வந்து ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போவோம், போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்குவாங்க, வாங்கி என்ன எது எது வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க, பெரம்பூர் கழனி கும்பல் போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் அப்பா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். அது என்னென்னா இப்போ டைரக்டர் போய் அண்ணனை சொல்லும்போது அவங்க வந்து யார் சார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளை முதல் ஏற்றுக்கணும். இப்போ விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பங்கு அவனை தான் பண்ணலாம், அவனை தான் பண்ண வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஓகே சார் சூப்பர் சார் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் அங்கே போய் தங்கியிருந்தேன் ஒரு வருஷம் தெனியில. அந்த 1 வருஷமும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா செலவுக்கு சர்வைவல் பிரச்சனை அவனுக்கு இல்லாமல் இருக்கணும், ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம சினிமா கம்பெனி நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த செட்டப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரதாக இருக்கும். இப்படி இருந்துட்டு சரி உங்கள் படம் பண்ணுறாங்கட்டு தேனியில் கொண்டு போய் வீடு எடுத்து தங்கிட்டாங்க. தங்கிட்டு அப்புறம் டைரக்டர் காலைல அப்புறம் என்ன சொல்லுவார்னா, காலைல வாங்க எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு பருப்பெலாம் வாங்கிட்டு வந்துடும், என்னடா படம் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி பருப்பெலாம் வாங்கிட்டு வரலான்றாங்க, சமைப்போம் அப்படின்னு சமைப்பாங்க. அப்புறம் சரி வாங்க இன்னைக்கு போய் பாய் தலைகாணி வாங்கிட்டு வந்துடுவோம், நைட்டு தூங்கணும்ல அப்படின்னு. சரி சார் போகலாம் சார். ஒரு டவுட்டாகவே இருந்தது, எப்படி அதெல்லாம் படம் பண்ணுவாங்களா இல்லை என்ன புரியல, நம்ம இதில் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா, பாய் வாங்கலாம் தலைகாணி வாங்கலான்றாங்க. அப்புறம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் அரிசி கழுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாடு எங்கே இருக்கு பார்த்து ஊற்றிட்டு வாங்க பாரு, மாடு எங்கே சரி இந்த அம்மா அங்கே ஒரு இடத்துல பார்த்து வந்துட்டு அப்புறம் அந்த மாடு வளர்க்க இடத்துல போய் ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் வீட்டு வாசலில் அங்கனுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா கீரை கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பார். புரியலை. அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பசங்களோட வெளியில் பேசும்போது, டேய் என்னடா அப்படி ஒரு தெரியாமல் வந்து மாட்டிட்டேன் மச்சான், வேறு தான் கம்பெனியில் கேரக்டர் இருந்தால் சொல்கிறா டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு கான்ஃபிடண்ட் இல்லை. அப்புறமேட்டு படம் ஆரம்பித்து பண்ணுற வரையும் கூட சின்ன சின்னது தயக்கங்கள் இருந்தது. படமாக முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறையா பேர் வந்து, உண்மையிலே நீ உனக்கு தெரியாத பார்ப்பே, இந்த படம் வரும்போது தான் உனக்கு தெரியும் அதோட இது நான். ஏன்னா ஐயாவோட இசையானி இளையராஜா ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில் நடித்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 3 பேரோட ஸ்பீச்சையும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அண்ணன் விஜய் சேதுபதி பேசுகிறதும், லெடின் பாரதி சார் பேசுகிறதும், ஐயா அவர்கள் பேசுகிறது, இந்த 3 பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்டோன்னா ஒரு பயங்கர அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜகத்குரு ஜாக்கி வாசுதேவ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் விட இவங்களோட ஸ்பீச் வந்து அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவாங்க.
ஒரு இல்லை இதுக்கு இது காமெடிக்காக சொல்ல அது சீரியஸாக எனக்கு அது ரொம்ப அந்த அவங்களோட பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வரும். இப்போ இன்னும் உட்காந்துருப்போம் அவங்க வந்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கும், ஓகேடா இப்போ நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்னு. அதில் இந்த படத்தில் வந்து நிறையா புதுசு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாக்காக இப்போ பார்த்துட்டே இருப்போம், கேமரா இங்கிட்ட வருது வச்சு இங்கிட்ட வருது நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ இப்போ அங்கே இருக்கவங்கலாம் எப்படின்னா யதார்த்தமாக ஊரில் இருக்கவங்க. இதில் வந்து புதுமையான கேரக்டர் நிறையா, கேத்தரை, வனகாளி, கிறுக்கு கிளவி, மூக்கையா, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே புதுசாக இருக்கும். என்னோடது வந்து ரங்கசாமின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அவங்க சாரோட அவங்க அப்பாவோட லைஃபு அந்த வந்து நம்ம மேலே வச்சு படமாக வாய்ப்பு கொடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தில் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம், நம்ம சுமாராக சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கள்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சுக்கேன்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி, உங்களோட வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரிவிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து ஜோக்கர். ஜோக்கரில் இசை கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சினிமா வேர்ல்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த படம் பார்த்து தான் ஜோக்கருக்கும் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னை சேது சார் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, எனக்கு நம்பவே முடியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்படி தான் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம் அதுவே விஜய் சேதுபதி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டிரெக்ஷன் வந்து இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே அவருடைய ஒரு பெரிய பிக் ஃபேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வரும்போது எதுவுமே சொல்ல முடியல. இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். That's all. Thank you.